பஸ்ஸுக்கு 10 ரூபா கொடுத்து வந்தோம் அப்படின்னா அந்த துட்டு இதாகிருமே, அதுக்கு நடந்தே போவோமே. அவனுக்கு வழி இருந்தாலும் அந்த நடந்து அவங்க எங்களை பற்றி வழிக்கு அனுப்பிட நான் ஒரு நாள் கேட்டதெல்லாம் அவனு சொன்னதே கிடையாது. நான் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கையில் எனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறதுலேருந்து எனக்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவன் தான் செய்வான். அப்போ எனக்கு அவன் யார்? அம்மா. காலையிலேருந்து நின்றுட்டு வேலை பார்த்துட்டு வந்துருக்கழிச்சு அதை பாடம் பண்ணுவான். தமிழக வெற்றிக்கிழங்கு விஜய் சார் கட்சியிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வரும், வெட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை சார் கவனித்து உடனே எங்களுக்கு அவங்க உடனேவும் 25,000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு ரூபா போட்டு விட்டாங்க. தமன் சார் இப்போது வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க தம்பிக்கு. அது விஜய் அண்ணன் பார்ப்பாரு, அதை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அவர் எவ்வளவோ வேலை இருக்கும், அந்த வேலைக்கு நடுவில் என்னை பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு உதவி செஞ்சது விஜய் அண்ணன் தான். அவங்கள பார்த்து ஒரு நன்றி தெரிவிக்கணும், எனக்கு அவங்கள பார்க்கணும்னே எனக்கு ஒரு பெரிய ஆசை. அவங்கள பார்த்ததே இல்லை, நேராக பார்க்கணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை. அவரை நேராக ஒரு பார்த்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பெரிய ஒரு கடவுளை பார்க்கறதுக்கு சமம் எங்களுக்கு. எல்லோ பைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, போன வாரம் நீயா நானா எபிசோட்ல பார்த்த நம்ம எல்லாருக்குமே என்னடா இந்த பையன் இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்படுறானே, நம்மளாம் நம்ம வயசுல ஜாலியா விளையாடிட்டுல இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் மனதையுமே கலங்க வச்ச அந்த வைரலான அம்மா பையன் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படிமா இருக்கீங்க? என்னப்பா பண்ணிட்டு இருக்க, என்ன படிக்கிறீங்க? இப்ப நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 12th படிச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, இப்ப 12th படிச்சிட்டே இப்ப படிச்சு முடிச்சிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு. நீங்க சொல்லுங்கம்மா, ஏன்னா தம்பி வயசுல நாங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோம், ஜாலியா ஊரை தான் சுத்திட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த வயசுல இந்த பையனுக்கு இவ்வளவு ஒரு பொறுப்பு எப்படி வந்தது? பொறுப்பு வீட்டு சூழ்நிலையை நினைச்சுதான்மா, வீட்டுல உள்ள கஷ்டத்தை நினைச்சுதான் அவன், நாங்க சொல்லாமலே அவன் புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளவு அவன் புரிஞ்சு அவன் எங்க ஏற்கனவே அவனுக்கு வீட்டுல இவன் கொஞ்சம் ஒரு டைப், அந்த வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டே அவனே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நான் பார்த்துக்கிட்டம்மா, என்னத்த ஒரு செலவுக்கு ஆகும்லம்மா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஆகுமே அப்படின்ட்டு அவனாக போக ஆரம்பிச்சிட்டான். இனியா நானும் போயிட்டு வந்த பிறகு இப்போ அவங்க சார் படிக்கணும், நாங்களும் படிக்கணும்னு அவன் கேட்கலை. அவனுக்கு நம்ம எடுத்துருவோம்மா, மார்க் எடுத்துருவோம்மா அப்படின்னு இருந்தான். ஆனால் அவன் கஷ்டத்தில் அந்த இனியா நானா போன பிறகு தான் அவன் தோல் வலி ரொம்ப இருக்குதுன்னு சொன்னான். அது பிறகுதான் சரி வேண்டாம் தம்பி முழு மூச்சா படி அப்படின்னு சொல்லி இப்ப படிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம், வேலைக்கு போக வேண்டாம். அதான் ஒரு பக்கம் சாஞ்சாப்லயே உட்காந்துருக்காரா? ஆமா, அது நாங்க அதை கவனிக்கல. கழுத்து வலிக்குன்னு அவன் சொன்னது கிடையாது, கழுத்து கழுத்து இப்படியே ஆட்டுவான். அந்த ஒரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்கும்ல, ஒவ்வொரு பிள்ளைக்கு நகத்தை கடிக்கும், ஒவ்வொரு பிள்ளைக்கு இது பண்ணும் அப்படின்னு. இந்த கழுத்து கழுத்து ஆட்டுறது எங்க மாமனாருக்கு கொஞ்சம் பக்கவாத மாதிரி, அவர் கழுத்தை கழுத்தை ஆட்டிக்கிட்டு இருப்பார். அப்போது நாங்கள் அந்த மாதிரி தாத்தா மாதிரியே ஆட்டாதடா, சும்மா இருடா, அப்படி பழக்கத்துக்கு வந்துட போதும் அப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் வலி இருக்குன்னு அவன் எங்ககிட்ட சொன்னது கிடையாது. வலிக்கிறதுனால தான்மா நான் ஆட்டுதேன் அப்படின்னு இவன் ஒரு நாள் எங்ககிட்ட சொன்னது கிடையாது. பார்த்துக்கோங்க, நீயா நானே சொல்லியிருந்தீங்க அந்த 3 கிலோமீட்டர் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரே கேட்டிருந்தார் நடந்து போகும்போது என்னெல்லாம் யோசனையில் ஓடும் அப்படின்ற மாதிரி. இப்போ சொல்லுங்கள், என்னெல்லாம் யோசிச்சுட்டு போவீங்க? நான் நடந்து போகும்போது நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்கும், சரி நம்மளும் ஒரு வீடு கட்டணும். அந்த வீடை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை வரும், இந்த மாதிரி வீடு இருக்கே நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு ஆசை வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த அந்த இதாக அப்புறம் வேற அம்மாவுக்கு நகை வாங்கி போடணும், நல்ல சேலை வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி ரொம்ப நினச்சிக்கிட்டே இருப்போம். உன் வயசு பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு குடும்பத்தை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க, ஆனால் உனக்கு எப்படி இந்த வயசுலயே நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாங்க, அம்மாவை இப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு? எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த கடனும் இல்லை, நாங்கள் எங்கள் ஊரில் இருந்தோம், இதுக்கு முன்னாடி எந்த கடனும் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ கோயில்பட்டியில் இப்போ வந்த பிறகு ஒரு அப்பா ஒரு வண்டி போட்டாங்க, வண்டி அதாவது வாங்க சொந்தமாக வாங்கணும். அந்த கொரோனா டயத்தில் வண்டி அதாவது போயிடுச்சு, எங்களை விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் கடனாக ஆயிடுச்சு. கடன்காரங்களாம் வீட்டுக்கு வந்து ரொம்ப சத்தம் போட ஆரம்பித்தாங்க. சரி சத்தம் போட ஆரம்பித்தோன்னே இப்போ அப்பா மட்டும்தான் ஓடுறாங்க, அப்பா கொடுக்குற சம்பளம் வீட்டுக்கே சரியாக போயிடுது. சரி நம்ம ஒரு வேலைக்கு போனால் நம்ம இங்கே வீட்டுக்கு இந்த துட்டை கொடுத்துருவோம், அப்பா வீட்டுக்கு கொடுக்க துட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடன் அடைப்பாங்க. அந்த ஐடியாவில் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறோம். அவன் சொல்லும் போதே அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டிருக்கான் அப்படின்றது தெரியுதுமா?
உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த பையன் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கானா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதே இல்லைம்மா. ஏன் அவன் படுற கஷ்டத்தை எங்கிட்ட சொல்லவே மாட்டான். வேலைக்கு போயிட்டு வந்து துட்டு ₹1 கூட அவனுக்குன்னு வாங்கி சாப்பிட மாட்டான். 10 ரூபா பஸ்ஸில் அதான் சொல்கிறல்ல, பஸ்ஸு இருந்தால் பஸ்ஸில் வருவான் நடந்து, இல்லை அப்படின்னா பஸ் இல்லை அப்படின்னா நடந்தே வந்துடுவான். அவங்க 100 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, அந்த 100 ரூபாயில் 10 ரூபாய் மாற்றினா பஸ்ஸுக்கு 10 ரூபா கொடுத்து வந்தோம் அப்படின்னா அந்த துட்டு இதாகிருமே, அதுக்கு நடந்தே போவோமே. அவனுக்கு வழி இருந்தாலும் அந்த நடந்து அவங்க எங்களை பற்றி நான் எப்படி சொல்ல, அவனுக்கு ஒரு இது எங்களுக்கு நம்ம இவ்வளோ தூரத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, கடங்காரங்களாம் ரொம்ப வந்து வயதாங்களே வைக்காங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசில் ஒரு இது. அந்த எல்லாத்தையுமே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, வாடகை வீட்டில் தான் இருக்கும். லேசாக ஒன்றுனாலும் வாடகை வீட்டுக்காரங்க வீடை மாற்றுங்க மாற்றுங்கன்னு ரொம்ப நேரம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. சின்ன பையன் இருக்கான், டிவியில் கொஞ்சம் சத்தம் வச்சு ஒரு பாட்டு கேட்டாலும் என்ன நீங்கள் டிவி இவ்வளோ சவுண்ட் வைக்கிங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க, வீடை மாற்றுங்க அப்படிம்பாங்க. எல்லாமே பக்கத்தில் ஒரு ஒரு இதுனாலுமே லேசாக ஒன்றாலுமே வீடை மாற்றிக்கிட்டே அலையுதம்ல, எல்லாரும் வந்து சத்தம் போடையில் தான் அவனுக்கு அது ஒரு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. அவன் சொல்லுவான், ஏமா இப்போ கவலைப்படாமல் இருமா பார்ப்போம்மா, நமக்குன்னு நம்ம ஒரு வீடு கட்டுவோம்மா, நீ எது நம்ம கெட்டுவோம்மா, இவன் வீடு கட்டியிருக்காங்க போய் தான் நம்மளை வந்து வயதாங்க. அவனுக்கு அந்த மாதிரிலாம் தோணும் அப்போவே. அவனை சின்ன பிள்ளைல அவனுக்கு வீட்டில் வீட்டு மேலே ரொம்ப அக்கறை, அவங்க அப்பா படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். நாங்கள் சொல்லலை, நாங்கள் சொல்ல அவன் முன்னாடி சொல்லலை அப்படின்னாலுமே அவன் அதை புரிஞ்சுக்கிடுவான், புரிஞ்சுக்கிடும் குடும்பத்தை பற்றி அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறான். நீங்கள் அவரை பற்றி பேசும்போதே கண்ணெல்லாம் கலங்குது, ஏம்மா? அந்த அளவுக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல எங்களை பற்றி, குடும்பத்தை பற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அக்கறை இருக்காதுல்ல. ஏன்னா என்ன சொன்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வளோ வழி இருக்குது, எங்கள் அம்மாட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்களேன்னு சொன்னான். நான் அது அளவுக்கு அவன் வழிக்கான்னு கூட நான் ஒரு நாள் கேட்டதில்ல, அவனும் சொன்னதே கிடையாது. நான் போயிட்டு வந்தோன்னு வேலைக்கு போயிட்டு வந்தேன், என்னையே தான் அவன் நல்லா பார்த்துக்கிடுவான். எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால சாப்பாடு கூட நான் வச்சு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டான். அம்மா நீ படுத்துட்டு நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுதேன், நீ சாப்பிட்டியா இல்லையா இதைத்தான் அவன் என்னையத்தான் கவனிச்சுக்கிடுவான். அவன் வந்து அவன் அந்த பேக்கு அவன் பேக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அந்த பேக்கையும் சுமந்துக்கிட்டு வருவான் பார்த்துக்கோங்க. வந்து இப்போ வச்சுட்டு அவனுக்கு இந்த சொல்லுவான், இவனுக்கு கால் கையெல்லாம் வலி இருக்கத்தானே செய்யும், நானும் அதை கேட்டதில்லை வலிக்காது, நான் வந்ததே சரி எனக்கு தான் கால் கையெல்லாம் அமைக்கிடுவான். அம்மா இன்னைக்கு என்னம்மா செஞ்ச, காலைல வலிக்காமா படுத்துங்குமா சாப்பிட்டியாமா இல்லையாமா, என்னையத்தான் அவன் கவனிச்சுக்கிடுவான். எனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து என்னையும் அவன் கவனிச்சுக்கிட்டான், நான் கவனிக்கிறது நான் விட்டுட்டேன். சார் சொன்ன மாதிரி நான் கவனிக்கலை அவனை, அவன் என்னைய கவனிச்சுக்கிட்டான். இப்போ அதை நினச்சி வருத்தப்படுறீங்களா? இப்போ நினச்சி வருத்தப்படத்தான் செய்வேன், என் பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு. நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அவங்க அப்பா அவங்க சார் சொன்ன மாதிரிக்கு இந்த கடங்காட்சியை கெட்ட தண்டியும் இவன் ஒரு படித்து வேலைக்கு போயிட்டான்னா நம்ம பிரச்சனை தீர்ந்துருவோம். அந்த பட்ட கஷ்டம் இவ்வளோ 20 வருஷமாக கஷ்டப்பட்டு கொடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு நம்ம. அவங்க அப்பாவும் சொன்னாங்க வேலைக்கெல்லாம் அனுப்பாதம், அப்புறம் படிப்பில் அவனுக்கு கவனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னாங்க. வீட்டில் வந்து தூங்கி தூங்கி இருக்கிறது ஒரு 4 பேர் பழக்கம் கிடைக்கும், ஒரு வேலைக்கு போனால் தெரிஞ்சவங்க கிடைக்கிட்ட வேலைக்கு போனால் அவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அந்த அந்த நைட்டு அந்த ஒரு மணி நேரம் அந்த தூக்கி வைக்கிற வேலை, மித்த நேரம் பழம் போடுற வேலை தானே, அதையெல்லாம் என்ன கஷ்டம் இருக்குது? தூக்கி நைட்டு எடுத்து வைக்கிற வேலை மட்டும்தான், அந்த இதை தூக்கி வைக்கிறது, அது தூக்கி வைக்கிறது கொஞ்ச நேரம் தூக்கினாலும் அது வலி இருக்கத்தானே செய்யும், சின்ன பையன் தானே. அதை நம்ம சொன்னால் நம்ம திருப்பி போக விட மாட்டோம், வேலைக்கு போக விட மாட்டோம்னு அவன் நினச்சி எங்கள்கிட்ட சொன்னது இல்லை. நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நம்ம இதையும் சொன்னோம்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு நினச்சி சொல்லாமல் இருந்திருக்கான். ஆனால் நான் தான் புரிஞ்சுக்கிடாம விட்டுட்டேன் சார் சொன்ன மாதிரிக்கு என் பிள்ளையே. அவன் புரிஞ்சு அவன் வழி இருக்கு, குடும்பத்தை பற்றி நினைப்பான். சொன்ன மாதிரி எனக்கு மெத்தை வாங்கி கொடுக்கணும், நான் கீழே படுத்துருக்கேனே அந்த அளவுக்கு அவன் என்னை நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான்னு அங்கே சார் கேட்கையில் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. நம்ம பிள்ளை நம்மளை இவ்வளோ ஏற்கனவே பார்த்துக்கணும், என்னை நல்லா பார்த்துக்கிடுவான். இன்னமும் அவன் மனசில் இவ்வளோ வருத்தம் இருக்குது, நம்ம ஒரு வீடு இல்லாமல் இருக்கோம், எத்தனை பேர் நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க, கடன் பிரச்சனையில் இருக்கனால கஷ்டப்பட்டு இருக்கனால நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்காங்க. அவனுக்கு அந்த ஒரு எண்ணம் ரொம்ப இருக்குது, அதை பற்றி குடும்பத்தை பற்றி ரொம்ப நினைப்பான். அம்மா நம்மக்கிட்ட என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் வீட்டுக்காக, என்னப்பா உடம்பு வலிக்குதா அந்த மாதிரிலாம் கேட்கலையே அப்படின்ட்டு எனக்காக நினச்சி கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லை நான் தான் சொல்ல மாட்டேன் அம்மாட்ட, நான் இந்த இது காட்டிக்கிட மாட்டேன். வீட்டுக்கு போனால் அது வீட்டுக்கு போனோடனே சாப்பிடணும், கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக பேசிட்டு போனோம் நான் அம்மாவும் பேசிக்கிட்டு அப்படியே படுத்து வாங்கிடுவோம். நான் எதுவும் அப்படியே காட்டிக்கிட மாட்டேன். நான் சொல்லியிருந்தேன் அம்மா என்கிட்ட கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போகமான்னு கேட்டிருப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருப்போம், மொத்தத்தில் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லியிருப்போம். வலி இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினச்சிப்போம். அவன் வலியை வெளி கேட்டலை, இவ்வளோ நாளும் எங்கிட்ட சொல்லலை, சொல்லாமல் இருந்துட்டான்.
இவ்வளோ பேசும் சின்ன இடத்துல கூட உங்களை விட்டே கொடுக்க மாட்டான், அந்த அளவுக்கு உங்களை தூக்கி வச்சிருக்கான் தம்பி. எப்பவுமே அப்படித்தாம்மா. நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், பத்து கொஞ்ச நாள் வேலைக்கு ரொம்ப கஷ்டங்க வந்தால் நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வேலைக்கு போகல, உடம்பு சரியில்லை, இங்கே வந்தால் நான் வேலைக்கு போகல. வேலைக்கு போய்கிட்டு இருக்கையில் இப்போ நீங்களே ஒரு இப்போ எங்கேயும் கிளம்புறீங்க, உங்கள் அம்மா என்ன செய்வாங்க உங்களுக்கு சொல்லுங்களேன், உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பாங்க, சாப்பாடு லேட் ஆகிட்டு சாப்பிட்லனா ஊட்டி விட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னுவாங்க. உங்கள் அம்மா தானே செய்வாங்க. நான் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கையில் எனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறதுலேருந்து எனக்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவன் தான் செய்வான். அப்போ எனக்கு அவன் யார்? அம்மா. எனக்கு அம்மா மாதிரி இனிமேல் நீ இதை சாப்பிடணும், கண்டிப்பாக சாப்பிடணும். நான் கூட அவனுக்கு டிஃபனில் போ பார்த்து பார்த்து செய் அவ்வளோ இதாக செய்ய மாட்டான். அவன் நான் வேலைக்கு போய் தண்டியும் எனக்கு டிஃபனில் எடுத்து வச்சு என்ன செய்யணுமோ தண்ணி எடுத்து வச்சு மத்தியானம் மாத்திரை போடணுமா அந்த மாத்திரையும் என் பையில எடுத்து வச்சுக்கோ. எல்லாமே அவன் எடுத்து என்னை ரெடி பண்ணி அவையமாக இருந்தம்மா பார்த்து சாப்பிடுமா. என்னை நான் வண்டிக்கு அனுப்பி விட்டு தான் அவன் ஸ்கூலுக்கு போவான். அந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா தானே எல்லாமே செய்வாங்க, அவன் எனக்கு செய்வான்மா அப்படி அப்போவே செய்வான். எனக்கு நான் வேலைக்கு போயிட்டு இப்போ உடம்பு சரியில்லை, எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால தான் வேலைக்கு போய் நின்று பார்க்க முடியல, அதனால் வேலைக்கு போகல. நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்க தண்டி தம்பி படிக்கத்தான் போய்கிட்டு இருந்தான். நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், எனக்கு வீட்டில் வீடை க்ளீன் பண்ணி வச்சுருவான். எம்மா வந்தோடனே ஒரு காபி போட்டேம்மா காபி குடிம்மா, வந்தோடனே டயர்டாக இருக்கும் ஒரு தோசை சுட்டு கொடுப்போம், படுமான காலையிலேருந்து நின்றுட்டு வேலை பார்த்துட்டு வந்துருக்கச்சு அதை படுமான்றுவான். எல்லாம் செய்வேன் அவன் என்னை அவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்கிட்டான். உடம்பு சரியில்லை இல்லை, மொத்தத்தில் என்னை வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம், அது அவ்வளோ இதாக பார்ப்போம் பார்த்துக்கொண்டு. தண்ணி குடிங்கம்மா. அம்மா உங்களை பற்றி இவ்வளோ யோசிக்கிறாங்க, இவ்வளோ கவலைப்படுறாங்க. நீங்கள் ஸ்கூல் போயிட்டே தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, எப்படி படிப்பெல்லாம் எப்படி? நான் வேலைக்கு போகிறேன்னு எல்லா டீச்சரு சாருக்கும் தெரியும். சரி வேலைக்கு போகிறான், வேலைக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பத்து மணிக்கு போனால் போய் சாப்பிடணும், சாப்பிட்டு இவ்வளோ வேலை இருக்குது போய் எதுவுமே படிக்க மாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவுடனே சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தா அவன் படிப்பான், ஏற்கனவே நல்லா படிப்பாம்மா 400 மார்க் எடுத்துருவான். அவன் சார் சொன்னாங்கல்ல நீங்கள் போக வேண்டாம் சொல்லி அடித்து சொல்லி தான் அவன் கேட்டிருப்பான். அவங்கள அடித்து சொல்கிறது அளவுக்கு என் பிள்ளை தப்பு பண்ணலேன்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ வழி இருக்குன்னு அவன் அப்போவே சொல்லியிருந்தானா நாங்கள் கண்டிப்பாக போக விட்டுருக்க மாட்டோம். இப்போ அதான் நான் எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு சார் வந்து உதவிகள்லாம் நிறையா வருது. எல்லாருமே அவன் படிக்கணும், நல்லா படிக்கணும்னு தான் ஆசைப்படுத்தாங்க. அது நம்ம மூச்சா இன்னும் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மார்க் எடுக்கணும், அது ஒன்று தான் எங்களுக்கு பெரிய இப்போ ஒரே இது. நீங்கள் படித்து பெரியவனாக என்ன ஆகணும்ட்டு ஆசை? எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை. என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அதுலேயும் ஸ்பெஷலாக? இல்லை ஸ்பெஷலாக வணிகவியல் டீச்சரு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த பாடத்தில் நான் எப்போவுமே நல்ல மார்க் எடுப்பேன், அந்த டீச்சர் எனக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. சரி அந்த அதே ஸ்கூலில் அந்த டீச்சர் ஆனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, என்னை மாதிரி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து எங்கள் சார் மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்காங்க, நல்லா தனி கேர் எடுத்து நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அது மாதிரி நான் அந்த சார் மாதிரி இருக்கணும், இந்த பசங்களுக்கு நல்ல மதிப்பெண் வாங்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ நீயா நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல, இப்போ போயிட்டு வந்த பிறகு எப்படிமா இருக்கு? போயிட்டு வந்த பிறகு எங்களுக்கு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலம்மா. நீயா நான் ஷோக்கு போய் நாங்கள் சும்மா ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கு சும்மா போய் உக்காந்துனாலும் எழுந்திருவோம். நம்ம ஒரு டிவியில் தெரிஞ்சால் நமக்கு ஒரு இதுதானே, அப்படி விஜய் டிவியில் தெரிஞ்சோம்னா ஒரு எவ்வளோ ஒரு இது, சும்மா போய் உக்காந்துருந்தோம் நம்மளையும் காமிப்பாங்கள்ல அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். அதுவும் நாங்கள் கடைசியில் உட்காந்துருந்தோம், நீ என்னால் நம்மளை காமிக்கவே மாட்டாங்களோ, நம்ம பேசினதெல்லாம் காமிப்பாங்களோ காமிக்க மாட்டாங்களோன்னு நினச்சோம். ஆனால் அவன் அங்கே போய் பேசிவிட்டு அவன் ப்ரேஸ் கொடுத்தாங்கல்ல, அப்போ நினச்சி பரவாயில்ல நம்ம இங்கே வரைக்கும் இந்த ப்ரேஸ் மட்டும் ப்ரேஸ் வாங்கிட்டோம்ல போதும் எனக்கு அப்படின்னு நினச்சி அந்த ஒரு திருப்தி இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல நம்மளை கவனிச்சிக்க பேசுனதுக்கு ஒரு ப்ரேஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் பார்த்துக்கோங்க. வந்து நான் 14ஆம் தேதி ஷூட்டிங் போனோம், 25ஆம் தேதி வெளிவிட்டாங்க. வெளியிட்ட ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு, 1:30 ஷோ முடிஞ்சிருக்கு. நாங்கள் பேசாட்டில் படுத்து தூங்கிட்டோம், ஷோ பார்க்கணுன்ட்டு உட்காந்துக்கிட்டோம், ஷோ பார்த்துட்டு நாங்கள் தூங்கிட்டோம். 3 மணி இருக்கும் பார்த்துக்கோங்க, நினச்சி கூட பார்க்கல. தமிழக வெற்றிக்கழகம் விஜய் சார் கட்சியிலேருந்து எங்களுக்கு கால் வருது, ஃபோன் வருது. இப்படி ஃபோன் போட்டாங்க, ஃபோன் போட்ட உடனே எங்களுக்கு பயம் ஆகிட்டு, கட்சியிலேருந்து ஃபோன் போடுதான்னு சொல்கிறாங்களே, நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம், நமக்கு நம்ம என்ன செஞ்சோம், யார் எது வந்து சண்டை கிண்டைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரே பயம் பார்த்துக்கோங்க. என்னன்னே தெரில, திடீர்னு ஃபோன் போட்டாங்க, நாங்கள் வாரமா, ரமேஷ்ங்கிற பையன் வீடு தானே அப்படின்னாங்க. ஆமாம் சரி வாரோன்னு வீட்டுக்கு வந்தாங்க பார்த்துக்கோங்க. வந்து ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகலை பார்த்துக்கோங்க, அந்த ஷோ முடிஞ்சு அவ்வளோதான்.
வந்த உடனே விஜய் சார் என் மகன் பேசினதை பார்த்தாங்கம்மா அப்படின்னாங்களா, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம பிள்ளை பேசினது அந் சாரெல்லாம் பார்க்குற அளவுக்கு நம்ம பிள்ளை பேசியிருக்கான்னு எங்களுக்கு அதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்துக்கோங்க, பேசி கவனித்து எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதாவது எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுமா, வீட்டில் இது வாங்கி வைக்கணுமா அது வாங்கி வைக்கணுமான்னு ரொம்ப ஆசைப்படுவான். நம்ம வீட்டுக்கு இது வேணும் அது வேணும் ரொம்ப ஆசைப்படுவான். பெட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை சார் கவனித்து உடனே எங்களுக்கு பெட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்களாம், எங்கள் விஜய் சார் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பெட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் கோவில்பட்டியில் கழக செயலாளராக இருக்காங்க சுரேஷ் சத்யான்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க உடனே வீட்டுக்கு வந்து அக்கா எங்களை செஞ்சுட்டு தான் போக சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி உடனே பெட்டு வந்துட்டு வீட்டுக்கு. பிறகு நாங்கள் கேட்கல, ஆனால் அவங்க நாங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு சாமான் வாங்கி கொடுத்துருதாங்கக்கா, நீங்கள் அவனை இன்னும் வேலைக்கு அனுப்பக்கூடாது, சாரோட எண்ணமே அவன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இங்கே சார் கூட இருக்கிற செயலாளர் ஆனந்த் அண்ணே அப்படின்னு இருக்காங்க, மெட்ராஸ்லேருந்து இவனுக்கு ஃபோன் போட்டு பேசினாங்க. ஃபோன் போட்டு பேசி, தம்பி உனக்கு என்னடா வேணும், நடந்து போகிறேன்னு சொன்னால உனக்கு வண்டி வேணுமா என்ன வேணும் உனக்கு என்னடா தேவை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னால், மொத்தத்தில் இப்போ இவன் நல்லா படிக்கணும் அப்படின்னா அவங்க அப்பா ஒரு ஆளால் சமாளிக்கணும், என்னையால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கும், ஒரு சின்ன கடை பெட்டி கடை மாதிரி வச்சு உக்காந்தாலும் நம்ம உக்காந்துக்கிட்டு தான் இருக்க முடியும், என்னையால் வேலை அவ்வளோ கஷ்டமான வேலை பார்க்க முடியாதுங்கிறதுக்காண்டி ஒரு 15,000 ரூபாய் இருந்தால் போதும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன தொழில் வச்சு கொடுத்துட்டா நான் வாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன்னு இவன் மனசில் அவங்ககிட்ட நம்ம சொல்ல அவனாக பேசினான். அவங்க உடனேவும் 25,000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு ரூபா போட்டு விட்டாங்க. பேசினா 15,000 ரூபாய் தான் கேட்டான். அவங்க சார் பேசி 5 நிமிஷம் கூட ஆகல, அக்கௌண்ட்டில் 25,000 ரூபாய் ஏறிடுச்சு. எவ்வளோ ஏறி இருக்குன்னு நீங்கள் எவ்வளோ போட்டு விட்டாங்க நீங்களே பாருங்கக்கா, எவ்வளோ போட்டு விட்டுருக்காங்க பாருங்க அப்படின்னா உடனே பார்க்க 25,000 ரூபாய் ஏறி இருக்கு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ தூரத்துக்கு சார் பார்த்து எங்களுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னா நாங்கள் போய் என் பிள்ளைய எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு கவனிச்சுக்காங்களே எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. எல்லோரும் உதவி பண்ணுறதுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்னு ரொம்ப நன்றி. என் பிள்ளைய ஃபஸ்ட்டு என் பிள்ளைய பேசினதை கவனிச்சிருக்காங்களே எனக்கு அதே ரொம்ப பெரிய, அதுவும் விஜய் சார்லாம் பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ல. அவங்களுக்கு இருக்கிற இதில் எனக்கு அதான் என்ன சொல்ல தெரியும், கடவுள் மாதிரி அவங்க உதவி செய்தாங்க. எத்தனை பேருக்கு உதவி செய்ய மனசு வரும், அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ யோசிச்சிருக்கியா தம்பி எனக்காவது நம்ம பேசுற அந்த ஒரு வார்த்தையில நம்ம வாழ்க்கை மாற போகுது அப்படின்ட்டு, அதுவும் விஜய் சாரே கூப்பிட்டு பேசுவார் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ட்டு? கண்டிப்பா நினைச்சு பார்த்தது இல்லைக்கா. டிவி பார்ப்பேன், நான் ரொம்ப பார்ப்பேன். டிவி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். யோசித்து பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம போக முடியுமா அந்த மாதிரிலாம் நினைப்பேன். போக முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். தமன் சார் இப்போ வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க தம்பிக்கு. அதான் அவர் மெசேஜ் ஒன்று அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் போட்டிருந்தாரு, இந்த தம்பிக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நேற்று நேரடியாக அவங்க ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க. நேற்று நேரடியாக போய் தமன் சாரை பார்த்தோம். மேலேருந்து வந்தோம், நல்லா ஜாலியாக பேசினாங்க எங்கள்கிட்ட, ஜாலியாக பேசினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க. வண்டி வாங்கி கொடுத்தாங்க, கிஃப்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அந்த தமன் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்தேன் அந்த இடத்துல. அவங்களாம் பார்க்கறதுக்கு கூட நம்மளால முடியாதுக்கா, ஒன்றுமே அவங்களெல்லாம் பார்ப்போன்னு கனவுல கூட நினச்சே பார்க்கல. தமன் சார்லாம் வந்து வண்டி வாங்கி கொடுப்பாங்க, இல்லை இல்லை இப்படி நான் நம்ம பிள்ளைக்கு இப்படி உதவி பண்ணுவாங்க நினச்சி பார்க்கவும் இல்லை. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சி நான் நீயா நான் போகலை. நான் போகணும்னு தோணுச்சு, போனால் நல்லாயிருக்கும், நம்மளும் ஒரு டிவியில் வருவோம், நீவன் போய் பேச போகிறோம், இந்த பையன் என்ன பையன் ஊமை பையன் இவன் என்ன பேசுவான் அப்படின் தான் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. பார்த்துக்கோங்க, நான் என் பிள்ளை பேசினது வச்சது இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கடவுளுக்கும் மொத்தத்தில் கடவுளுக்கு நன்றி. தமன் சார் என்ன வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு? ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. டிவிஎஸ் ஜூபிட்டரா என்னமோ என்ன வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்துருக்காங்க. வேற என்ன சொன்னார் உங்ககிட்ட? நான் பேசும்போது அவங்க அம்மா சொல்ற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம பேசுறது இப்படி பார்த்துருக்காங்களே, நான் டிவியில் பார்த்துருக்கேன் சூப்பர் சிங்கர் அந்த இதுக்கு வருவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்போம்போது தான் நான் ரொம்ப பார்த்துருக்கேன், ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் அந்த சார் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் கண்டிப்பாக நினச்சி பார்க்கல. வேற என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு? நான் நீயா ஷோவுக்கு போவேனாலே எதிர்பார்க்கல. அங்கே போய் பேசி அதை விஜய் அண்ணன் பார்ப்பாரு அதை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல.
அவள் எவ்வளவோ வேலை இருக்கும். அந்த வேலைக்கு நடுவில் என்னை பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு உதவி செஞ்சது விஜய் அண்ணன் தான். அவங்கள பார்த்து ஒரு நன்றி தெரிவிக்கணும், எனக்கு அவங்கள பார்க்கணும்னே எனக்கு ஒரு பெரிய ஆசை. அவங்கள பார்த்ததே இல்லை, நேராக பார்க்கணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை. அவங்கள பார்த்து ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. நாங்கள் சென்னை பெரிய ஆசை, சென்னைக்கு வந்திருக்கோம். அவரை நேரில் பார்த்து ஒரு நன்றி சொல்லணும். அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக ஊருக்கு போவோம். இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், அவரை ஒரு நேரம் ஒரு பார்த்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பெரிய ஒரு கடவுளை பார்க்கறதுக்கு சமம். எங்களுக்கு அவரை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. பார்த்து நேரில் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போது இனிமேல் தம்பி நல்லா படிக்கணும், படித்து நீங்கள் சொன்ன மாதிரியே வணிகவியல் டீச்சராகி உங்களை மாதிரி கஷ்டப்படுற பசங்கள்லாம் நான் நல்லா படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா, அது மட்டும்தான் உங்களோட கோலாக இருக்கணும். அது கூடவே சேர்ந்து ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.